நமது நாட்டின் 69வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் குடியரசு தினம் அன்றும் அதை தொடர்ந்த நாட்களிலும் தமிழகம் முழுவதும் இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், மரக்கன்று நடுதல் உள்ளிட்ட சமூக நல பணிகளை செய்து வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று மதுரையில் வில்லாபுரத்தில் இந்த இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மக்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் சேவையாற்றுவதற்கு இந்த தினத்திலே நாம் உறுதி எடுத்துக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு மக்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அரசு எடுத்த நடவடிக்கையாக அமைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அதன் விளைவாக ஒரு சிறிய அளவுக்கு பேருந்து கட்டண உயர்வு தளர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது போதாது. முழுமையாக பேருந்து கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும். மத்திய அரசு தொடர்ச்சியாக எரிபொருள் விலைகளை உயர்த்தி வருவது ஒரு மக்கள் விரோத நடவடிக்கையாக இருக்கின்றது. எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தியிருக்கக்கூடிய மத்திய அரசு தனக்கு வேண்டிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக பெட்ரோலிய பொருட்கள் மீது மட்டும் ஜிஎஸ்டியை விதிக்காமல் இருப்பதிலிருந்தே இது மோடியினுடைய ஆட்சி, கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி என்பது தெள்ளத்தெளிவாக தெரிகின்றது. சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய கச்சா பொருளினுடைய விலை கடுமையாக சரிந்திருந்த நிலையிலும் கூட தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் இந்த அரசு அன்றாடம் பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை உயர்த்தி வஞ்சித்து வருகிறது. இந்த மோடி ஆட்சிக்கு விடை கொடுப்பது தான் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையும். தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பல்வேறு இடங்களிலே நாங்கள் தனியாகவும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கையை விரைவில் அறிவிப்போம். உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணி ஆளும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு இல்லை. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்றால் திமுக தலைமையிலான கூட்டணி அபாரமாக வெற்றி பெறும் என்பதற்காக வேண்டி சாக்கு போக்குகளை சொல்லி இந்த தேர்தலை, உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதையும் ஒரு மக்கள் விரோத நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். உடனடியாக உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே ஒரு படோதாப ஆட்சியாக தான் இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் மக்கள் வரிப்பணத்தை, மக்களுடைய அரசு பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய வகையிலே தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இத்தகைய ஆதம்பர நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது.